பண்ணுற சும்மா போ. ஏய் கருவச்சி, உன் புத்தியை காட்டுற வத்தியா, அப்படியே கிட்ட அண்டை விட மாட்டேன். எல்லா குட்டி விரட்டுது கருவச்சி. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு முத முதல்ல நம்ம மூலிகை குட்டி நம்ம கூட்டத்துக்கூட வந்துருச்சு. ஆனால் இன்னும் கத்தலை, ஆனால் சேர்ந்துக்கிருக்கு. இருந்தாலும் இந்த ரெண்டு குட்டியும் கொஞ்சம் கத்திக்கிட்டு தான் இருக்குது. கன்னி குட்டி, ஆனால் அதுவும் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு குட்டி சேர்ந்துக்கிச்சு, ஒரு குட்டி கத்திக்கிட்டே இருக்குது. நம்ம பெரியாடு அது குட்டி போட்டதுனால பிள்ளைய கூடுறா பிள்ளைய கூடுறான்னு இருக்குது. சரி, நம்ம இந்த சின்ன குட்டி கன்னி குட்டி இருக்குல்ல, அதில் ஒரு பால் கன்னி இருக்குது. அதுக்கு களி இது பச்சை சேர மாட்டேன்றதோல இன்றைக்கி மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி, நானும் நாட்டு வைத்தியம் பார்த்தேன், கேட்கல. சரி, ஒரு சின்ன மாத்திரையோட போட்டு பார்ப்போம், எல்லோரும் மாத்திரை போடுங்க, அது சரியாகுன்றாங்க. சார், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆ, இருக்கிறதெல்லாம் புதுசாக தெரியும். இந்த இடத்துல ஏற்கனவே மேய்ஞ்சிருக்கு, பரிசை கணக்கில் மேய்ஞ்சிருக்கு. ஆனால் இந்த கூட்டத்தில் வரும்போது புதுசாக தான் தெரியுது இந்த மூலி குட்டிக்கு. அங்கே பாருங்கள், சண்டையை பாருங்கள். அங்கிட்டு ஸ்கைபாலு பெரியவேன், அங்கிட்டு சின்னவனும் கச்சாவும். உனக்கு ஒன்று மாற்றுக்கட்டில் வரு, எப்படி முட்டாங்க வரு வரு வரு. ஏன்னா அப்படியே ரொம்ப ஜாலியாக இருக்கேன். யார்கிட்ட அக்காலும் தம்பியும் தானா? ஓடு ஓடு போங்க, போய் அப்புறம் சண்டை உடனே பா, ஓடியா ஓடியா பா பா. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளனா இன்றைக்கி மேட்சுக்கு வந்தாச்சு. வெள்ளனா வீட்டுக்கு போய் மெடிக்கல் வர போகணும், ஏன்னா காலையில் போக முடியல. மேய்ச்சிட்டு சீக்கிரம் வெள்ளனா போயிடுவோம், ஆனால் கிளைமேட் நல்லா தானே இருக்குது. அதனால் வெள்ளனா போயிட்டு வெள்ளனா போவோம். அதான் மைக்கில் இன்னும் கால் நொன்றையே, என்ன ஆச்சு? இரு வரே வர வர. நான் முள் குத்திரி எப்படி குழுது ஆத்தி வரேன் வாருங்க. எப்படி முள், சரியான முள். இப்போ தான்டா வந்த வந்த உடனே ஒரு அட்டன்ஸை போடுறோங்குள்ளேயே முள்ளை குத்த விட்டான்டா. நண்டை பாருங்கள், தெனா ஓட்டு கூட சண்டை விட்டுக்கு நண்டு தந்தா சண்டையை பாருங்கள். தெனா ஓட்டு கூட உன் பொழுதுக்குறனா அப்போ நண்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் பாரு பந்தா பார்த்தியா எப்படி முட்டுது வரு. நடுத்துரு நண்டு பரவாயில்லைங்க, இருக்கிற கட்டாவெல்லாம் விரட்டுதுங்க நம்ம நடுத்துரு நண்டு. இந்த குட்டி வாங்கினதில் பாசிட்டிவ் என்னென்னா, இது அங்கேயே மேய்ஞ்சி படையிடுச்சு, செம்மளாடு கொடுத்துல. அதனால் எந்த கொலை செந்தட்டியும் சரி, எந்த திருத்தியும் சரி, நல்லா எல்லாத்தையும் நல்லா போட்டு தள்ளுதுங்க, பரவாயில்லைங்க. ஏன்னா பால் கொடுக்குறதுன்னா ஒன்று ஒன்று தின்னாது, செம்மளி குட்டிலே இருந்து வளர்ந்ததுனால பரவாயில்ல. அது கொஞ்சம் நல்லா எல்லா புள்ளியும் ராவுது வேறு, இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி குட்டிலாம் கொஞ்சம் செம்மளி குட்டிலேருந்து கிடைக்கிற கஷ்டங்க. நான் நிறைய இடத்துல பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஏதோ கேட்டு பார்த்தேன் மறுபடியும், சரி ரைட்டு விற்கிற மாதிரி ரெண்டு நாலு கடாமலாம் இருந்துச்சு. சரி ரைட்டு, நம்மளும் ரெண்டு மூணு பார்த்தோம். இது கொஞ்சம் நல்லா இறக்கடி ஸ்டேஜ், மொத்தம் இறக்கடிக்காத ஸ்டேஜ். சரி, இதைவே சூஸ் பண்ணிட்டோம். இப்போதைக்கு கட்டாக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டேன், கட்டா நம்மவே இல்லை. ஒன்றும் நம்ம கட்டா எல்லாமே கட்ட சைஸாக போச்சுங்க, ஒன்றும் பண்ணமில்ல. அப்புறம் அவர் எங்கே தான் போகிறான்னு தெரில, எத்தி குனியாமல் போகிறான். அவர் இழுத்துக்கு போகுது, தலையை வளைச்சது அவர். இது எப்படி தலையை வளைச்சி நிற்கிது, நிற்க மாட்டேன்றது. ஓய் குட்டியம்மா, 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 உங்கள் மாமா உங்கள் மம்மியை காணுமே. இங்கிட்டு இங்கிட்டு வரலா, என் முன்னாடி வரலாம், தாருக்கு அங்கிட்டு வரலா. அவங்களும் நல்லா நின்ட்டாங்க, தனா விட்டு பரம்பரை. வாங்க கொஞ்சம் நல்லா நின்றுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். நல்லாட்டாங்க. ஏ பழுமே, எங்கே வர? நேராக வர்றியா? இங்கிட்ட இருந்து ஜிம்மு புள்ளு இருக்கா? எங்கே வர? எங்கே வர? இங்கேயோ போகிறாள், இதா அந்த மரத்துக்கு போகிறான், நெத்துக்கு. இன்னாருமே மலை எறிகிறான் நம்ம சின்னவன். எவ்வாறு சொடக்கு சொடக்குன்னு உடச்சிக்கிறான். ஆனால் பரவாயில்ல, திங்கிறது பிரச்சனை இல்லை. டைவ் வகையோ போடாமல் இருக்கா பிரச்சனை இல்லை. நல்லா கொடியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக தவணை கொடி கொடியாக இருக்குது. ஆனால் தின்றாலும் தின்னுது, மேயிறது மேயிறது. சிலது மேயாது இருந்தால் அப்படி வானத்தை பார்த்து நின்றுக்கிட்டு அப்படியே நல்ல நெத்துக்கா, இது நல்லா ஃபுல்லாக கிடைக்கும். அந்த மரத்துக்கே பார்க்குது. இந்த வருது ஒரு மிஸ்டர் வெட்டு, இங்கே வர தவறு. சூர்யா கூட அப்படி திட்டுறேன் பாரு. ஆ, ஒரு புள்ளா அந்த பச்சை திங்க திங்க கழிக்குது. இந்த குட்டி தான் அங்கே கழியுது கொஞ்சம், அந்த குட்டி கூட நல்லா இருக்குது. இதான் கொஞ்சம் கழியுது, பச்சைக்கு தான் கழி நினைக்கிறேன். இன்றைக்கி மதியம் மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வர வேண்டியதுதான். என்ன டிக்கி பாண்டி டிக்கி பாண்டி வடக்கு மட்டும் ராமசாமி, நெத்துக்கு அப்படியே பார்க்கலான்னு இருக்க. உள்ளே பழுன்னு போயிருக்கா, கண்ணை கட்டிட்டா பழுன்னு. நீ அப்படியே கட்டலாம் முடிவு பண்ணுறேன். ஏன் தா ஓராளாக படையெடுத்து வந்துடுவீங்க, உங்களை புத்தியை பார்த்தாலே தெரியுதுல்ல. படையெடுத்து வர்றதெல்லாம் முதலாக தான் இருக்கீங்க. போயிட்டா மாதிரி இருக்கி, இவெல்லாம் அடக்க முடியாது. இவெல்லாம் அப்படியே திரும்பி முட்டை வரையா, நம்ம தடுத்தோம்னா எப்படி முட்டையான்னு தெரியுமாவே. அந்த கருவாச்சி தின்றாவர் கொடி, அது வந்து கோவலங்கொடி கிடையாது, ஒரு தொப்பி கொடியாக இருக்குது. இன்னொரு கொடி இருக்குது, அது பேர் என்னது இல்லை. அந்த கொடி தின்றா ஆட்டுக்கு நல்லது. அதே போல் இந்த இங்கே இருக்கக்கூடியது ஃபுல்லாக ஒரு இதாக இருக்குது, மரம் இருக்குது, அது நல்லா கூடிய. அதெல்லாம் எட்டி தின்னும் திங்க மாட்டுறாங்க. அப்படியே காலையில் வந்து அப்படியே அப்படியே உடம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க, சிக்ஸ் பேக் ட்ரைவ் பண்ணுற மாதிரி அப்படியே கரெக்டாகவே தின்றுறாங்க. இப்போ இவ்வளோ ரெண்டு பேர் நீங்களும் வந்துட்டீங்களா, அவங்களும் சொல்லி கொடுத்துட்டாங்க போல. கொஞ்சமாக திருடி திருடி தின்னு நட போங்க போங்க, அங்கிட்டு போங்க, அப்படியே அங்கிட்டே நில்லுங்க, அப்புறம் போவேன் அங்கிட்டு. மண்டே வரும், மண்டே கண்ணு தாண்டி அழகு அப்படியே செல்லமாக கத்தோம். பாவம் மைக்கால், வேற ஆர் யூ கோயிங், சைடு கேப்பில் போகலான்னு பார்க்குறியா? இட்டு வா, இங்கிட்டு வா, கேட்டுக்குவா, அடங்க வாங்கலாம் அவங்க. போ போங்க, நிறைய நேரத்துக்கு இருக்குது, போங்க. போயிட்டாங்க பாரு, நீங்கள்லாம் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. போங்க, நிறைய நேரத்து இருக்குல்ல, ஒன்று விடாமல் போய் தின்னுங்க. மரத்தில் இருக்கலாம் எக்கு போட்டு முடிச்சா தின்னுங்க. எரிஞ்சு பார்ப்போம், விழுகுதாண்டு விழுகுங்க, விழுங்க 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 விழுது 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 விழுது
பார்த்து பார்த்து பார்த்து. ஆ சூர்யா கிடைக்கலடா, என்னடா செய்ய, உனக்கு ஏதாவது எடுத்தாருண்டா? என்னடா சூர்யாக்கு இல்லாமையாடா, மற்றவங்களும் அட்டையை போட்டாங்க எல்லாமே. ரோலெக்ஸே இந்தா இந்தா, ஓடி 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 ஓடி, ரோலெக்ஸ்ட்டே கட்ட வரையாமல் இருக்கா, ஏன கீழே விட்டாடா. ஆனாம்மா ஏன் ஆற்று நல்லா நத்து வேணுமாக்கோ சாருக்கு, அதில் எடுத்து வந்துங்க நல்லா தான் இருக்குது. நான் உனக்கு எது நெத்துக்கு இது கிடச்சா இதுவும் கிடைக்கல, இது கிட்ட வர மாட்டேங்குது. வேர்லி குட்டி நம்ம மூச்சு எனக்காக இருக்குது, சிம்லி குட்டி இருக்கலாம் கொஞ்சம் ஆளை பார்த்தா வெறிக்க வெளியே வெளியே ஆளாக பார்த்தா. ஆனால் அதான் நெத்து பறக்கி தின்றும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா இருக்கிற ஆடு குட்டி கொஞ்சம் எடுத்து முட்டும், எல்லாம் ஊட்டி வளச்சு வளச்சு முட்டுதுங்க. இந்த விழா இருக்காளே, இவெல்லாம் இருக்கிற குட்டி பெத்த பிள்ளையே காற்ற பிடிச்சி தூக்கிடுவோம், மோசமான பயம் இல்லைங்க மிஸ்டர் வெட்டு. இன்னொன்று, இந்த பக்கம் இருக்கிற உப்பு கராய நல்லா தின்றாங்க, அரிசிக்குள்ளே செந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் நல்லா குனிஞ்சு தின்னாயிலும் தின்னலாம், ஆனால் இங்கே அப்படியே மேப்புள்ளார வராங்க. காலங்காலத்தில் முக்காவசை கூட்டி வெள்ளாடு குனியாதுங்க, குனிஞ்சு தலையை வச்சு தின்றதெல்லாம் கஷ்டம். செம்பிளி கூட்டத்திலே தின்னவே தின்னாது, அப்படியே மரம் மரத்தை ஓடித்தான் தெரியும். ஒன்று ஆளைக்கானு தேடி வருது, அங்கிட்டு ரெண்டு மிஸ்டர் வெட்டும் நண்டு என்னன்னு தெரியல, நல்லா மேஞ்சி கிச்சு நின்றுச்சு. இது ரெண்டு இந்த மரத்தை பிடிச்சி ஆஞ்சிக்கிருக்கு. நம்ம சின்ன வளர்ச்சி அழகான பிள்ளை தூர்கிட்டதை பார்த்து தின்னுது. இந்த பக்கம் முக்காவாசி தேள் இருக்கும். பலூன் பாய்ஸு எங்கே ஓறீங்க தெரிலையே. மிஸ்டர் வரிக்குதிரை நீ எங்கே வர? அவங்க மம்மி இந்த இருக்க ஸ்கைஃபாலு அவ அந்த முள்ளுக்குள்ளே இந்த ஊனா தின் அந்த கொடி கொடியாக எடுத்துன்ற அங்கே விட்டுட்டு இங்கே தின்னுக்கு இருக்கா. மைக்கேல் நண்பன் எங்கேயோ போகிறாப்புல. மைக்கேலே மைக்கேலே, இங்கிட்டு கண்ணுமை அப்பாந்து ரெட்டை காலில் போஸ்ட் மரத்தை அளக்குது, அது ஏறுது இறங்குது, திரும்பி ஏறு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க ஏறும். அப்புறம் வேறு யார் இருக்காண்டா, அந்த மூளையில் நம்ம கிட்டே அவர் ஆடு அப்படியே ராவுது, என்ன ராவுது, செந்தட்டிக்கு ராவுது நினைக்கிறேன். இருவார் போஸ்ட் மரத்தில் எட்டாம் மறுபடியும் ஏற இறங்க இதே தான் இருக்கா. நெத்தி போட்டே நல்லா தின்றியாக்கான். ஆ பரவாயில்ல நெத்தி போட்டே, சூப்பர், இது தின்றோன்னே சீக்கிரம் அவரும் நம்பிடுவோம், கும்பிடுத்தான். நீ தண்ணியே குடிக்க தேவையில்லை, மேய தேவை சேர்ந்தலாம். இதை பிடிச்சிருந்தாரு இதை தண்டி, இவ்வாறு ஈ தண்டி இருக்குது, ஈ கொசு தண்டி இருக்குது இந்த இலை, இதை தின்று நீங்கள் பார்த்து நிற்பீங்க சந்தோஷம். இருக்காளும் தங்கச்சி இருக்காளே, கருவாச்சியும் கண்ணுமையும் வரும், கண்ணுமையெல்லாம் மரம் மரத்துக்கு காலை தூக்கி போட்டு கிரவுண்டு அடிச்சுட்டு தான் இருக்கா. எப்படா அந்த மரம் கிடைக்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு ரெண்டு பேரும் மாத்துக்கட்டில் சண்டை போட்டு தான் இருக்குது. இந்த முள்ளுக்குள்ளே நம்ம தினா விட்டு போகிறோம், அந்த முள்ளுக்குள்ளே நெத்து செந்தட்டி எல்லாமே இருக்குது, ஆனால் உள்ளே பாம்பு இருக்குது கொஞ்சம் கஷ்டம். நான் ஒரு பாம்பு பார்த்தேன், சரியான பாம்பு கிடக்கும் உள்ளே, இல்லை விரை கட்டையாக இருக்கா, அந்த விரை கட்டைக்குள்ளே தாங்க அப்படியே பாம்பு கணக்கணாண்டு இந்த மழைக்காலத்துக்கு வந்து உள்ளே படுக்கும். நல்லா அப்படியே ஒவ்வொன்று தூர் தூருக்குள்ளே கிடக்கும், அதான் மோசமாக இருக்குங்க. இந்த பக்கம் கொஞ்சம் ஆள் உள்ளே வர்றதே பயந்து தான், ஏன்னா சொல்ல முடியாதுங்க பாம்பு எங்கண்ணா இருக்குன்றே கண்டேபிடிக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப புதராகவே இருக்குது. நம்பர் செஞ்சுட்டியா, சதக்கு சதக்குன்னு போகிறோண்ணா மிஸ்டர் வெட்டு தின்னுதா, அவர் அரிக்குது, இருந்தாலும் கடிச்சு வாங்க, கத்த கத்தங்க போடு, அது கண்ணு வைக்காதீங்க அரிக்குது, அப்படியே அரிச்சு எடுத்து தின்றான். ஒரு கச்சா போர் தான், ரைட் கச்சா, நல்ல கச்சா, நல்லா கச்சா, நல்லா கச்சா. எங்கே வரீங்க ரெண்டு கண்ணி பய? ஆ சரி சரி, வா வா வா, அங்கிட்டு வா, அங்கிட்டு போகிறீங்களா, சரி போயிட்டு வாங்க. ஏய் காலையிலேருந்து குட்டியம்மா பார்க்கவே இல்லை, குட்டியம்மா குண்டு செட்டியம்மா, ஆ இங்கே ஒரு அட்டை பெட்டியம்மா. ஏ ரோலக்ஸே ரோலக்ஸே, பார்த்துக்கிண்டாடே பார்த்துக்கிண்டா, வாடா வாடா. ஆ திண்டு வந்துட்டீங்களா, அந்த மரத்தை அடைஞ்சு விட்டு வந்துட்டீங்க, கரு வச்சு காய்ச்சு காய்ச்சி, அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பாப்பா மாதிரி வருவா. போயிட்டாங்க போயிட்டாங்க, எங்கே வரணும்னு நினச்சாலும் அங்கேயே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்தாச்சு, மனசாரிச்சில்ல, வாங்க வரு ஓட்டத்தை பாருங்க, என்ன மோது மோதுன்னு ஓடுவாங்க வரு, என்ன ஓட்டத்தில் வருதுல, என்ன மண்டையில் என்னமோ ஒட்டி வச்சு வந்துருக்கா. ஏய் குட்டியம்மா என்னது இது, ஆ ஏய் குட்டியம்மா இந்தா இங்கே வரு, என்னது இது மூக்கு ஃபுல்லாக, ஏ அத்தை இது வர இரு வர இரு 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 எடுத்துடுறேன் மூக்கு ஃபுல்லாக, பார்க்கும்போது வேறு குட்டி மாதிரியே தெரியுதா, அவ்வளோதான், ஓடி ஓடி ஓடி, இந்த மூக்கு ஃபுல்லாக வரு இங்கிட்ட சிலந்தி இந்த இதுக்குள்ளே போய் சிலந்தி பட்டைக்குள்ளே வந்துட்டான். ஓடி வா, நெத்து ஏதோ ஒன்று ஒன்று காற்றுக்கு, நெத்து அடித்து நைட்டு நல்லா காற்றுக்கு, ஆனால் மழை வரல, காற்று மட்டும் நல்லது, இந்த நெத்து ஒன்று கிடைக்குவார் மருந்து அங்கிட்டலாம் கிடக்கா, ஓடி ஓடி தின்ண்டா கிடைக்கும் ஒன்று. என்னடா பிரியாம்பல இந்தோடனே காலை முடிக்கு படுத்துட்டு என்னாச்சு, என்னடா வேமா வந்தியான் வரலன்னாச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே, நல்லா தானே இருக்கேன். இப்போ தான்ப்பா நல்லா முள்ளுக்குள்ளே போய் முடிஞ்ச அளவுக்கு நல்லா புள்ள தின்ட்டு அவனா அப்படியே ஒன்றா வெளியே வர்றாங்க. நல்லா மே கொஞ்சமாக பரவாயில்ல, தலையை குனிஞ்சாங்க, இந்த மறுபடியும் நெத்துக்கு போகிறாங்க. என்னடா பெரியவன் சாமியாருறியான், என்ன மூக்குக்குள்ளே பூச்சி எது ஓடி போச்சா ஈ போச்சா, வாரு இப்போ வந்து துள்ளுறியான் தும்பிக்கிறியான், வாரு இருக்கிறதெல்லாம் தடவி தடவி பார்க்குறேன் அத்தே மூக்குக்குள்ளே. இந்த தாங்க ஆடு, ஒரு ஆடு தும்பிச்சுனா எல்லா ஆடு போய் ஓடிடுங்க, மேயாது அது தும்புனாலே எல்லா ஆடுக்கும் பிடிக்காது, எந்த அங்கிட்ட ஒன்று தும்புதார், தும்புனாலே எந்த ஆடும் மேயமே, அது ஓட்டமாக தான் இருக்கும். இன்னும் ஒரு மெம்பர்ஸை காணோம், ஒரு ஜீவர சிங்கருக்கு தெரியலையே, ஸ்கைஃபாலு ஸ்கைஃபாலே இந்த தினா விட்டுந்தான் இருக்கா, அதை காணோம். நான் உனக்கு மூக்கில் ஏறிச்சா, உனக்கு மூக்கில் ஏறிச்சு, அதை தும்பிக்கிட்டே இருக்குது. ஆ என்னாச்சே சாமி ஆடுற, எல்லா வீட்டு கிளம்புதுங்க,
கரெக்டாக மேய்ஞ்சாங்க, அதை தேர்த்து கரெக்டாக கிளம்புதுங்க. போய் குட்டி பால் கொடுக்கனால வீட்டுக்கு போயிட்டு போகிற, இல்லாட்டினா ஒரு மேய்ச்சி மேய்ச்சி மேய்ச்சிக்க ஒரு போடு சூப்பராக இருக்கும் குட்டி. அதை கொண்டு அடுத்த வாரம் 2 வாரத்துலேருந்து அந்த தான் ஃபாலோ பண்ண வேண்டியதான். மறுபடியும் நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பி இருக்கோம், என்ன நடத்துறதுன்னு கரெக்ட் தானே இந்த அப்படி நடந்து வர. என்னடா இவ்வளோ சீக்கிரமாக போகிற, சூப்பர் கிளைமேட்டாக இருக்குது, என்னடா வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு நினைப்பா. போயிட்டு சீக்கிரம் மெடிக்கல் போயிட்டு சீக்கிரம் வருவோம், ஏன்னா திருப்பி ஒன்று கிளைமேட் சூப்பராக இருக்குது. இன்னைக்கெல்லாம் ஒரு புட்டு மேட்சை மேய்க்கலாம், மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் குட்டியை காப்பாற்றுவோம், மொதல் குட்டியை தான் காப்பாற்றுறோம், மெடிக்கல் போய் மாத்திரை வாங்கிட்டு வருவோம். அழுந்து முதல்ல போகிறாளே, என்ன தெரியல எங்கே போகிறான்னு தெரியல, நேராக போகிறா, ஒரு தும்பு தும்புனா இல்லைன்ட்டா. இந்தா பாருங்கள் ஒரு திருத்தா அங்கிட்ட ஆடை பற்றி. இன்னும் என்னமோ எல்லோரும் வெள்ளனா வீட்டுக்கு போயிட்டு வெள்ளனாவே சாப்பிட்டு அப்படியே திரும்பலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம பிளான யாரோ முட்டி கட்டிட்டாங்க, அதனால் எல்லாம் அதை அதையே ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன கத்துற, இது செம்பிளி ஆடுகாரன் இதாக வந்துச்சு உள்ளே கொடுத்து கோடி போயிடும். முடிஞ்சளவுக்கு நீ சாயந்தரம் பத்திக்கு வரணுமா இல்லை வீட்டில் கட்டி போடணுமானதான் கொஞ்சம் பார்க்குறேன். நான் கற்றுது சொல்ல முடியாது, அவங்க ஆடு கொடுத்துட்டு போடனாலும் போடலாம். யாரும் படுக்கிறீங்களா, நல்லா போய் மெடிக்கல் போயிட்டு வருவோம். என்ன நல்லா நல்லா தூங்குறாங்க, அந்த குட்டிக்கு போய் இன்றைக்கி மெடிக்கல் போயிட்டு வருவோம். இப்போதாங்க மெடிக்கல் போயிட்டு வந்து மாத்திரை கேட்டேன், மாத்திரை இருக்குன்ட்டாங்க. ஒடிச்சு தண்ணிக்குள்ளே போட்டு குடிக்க சொல்லிருக்காங்க. கொடுத்து பாப்போம், சின்ன குட்டி தானே, ஊசி எதுவும் போட வேணாம். பாப்பா எப்படி இருக்குண்டு, இப்போ தான் போயிட்டு வரேன், ஆடை பார்த்த போகணும் வேறு. நான் முட்டுறேன் இல்லை, உழைச்சி உழைச்சி எல்லாம் முட்டுறேன். ஆனால் சொல்லிக்கிருக்கேன், உன் புத்தியை காட்டுறா வரு. ஏய் இந்த நெட்டி போட்டெல்லாம் இல்லை சாம்பார், அதை போய் முட்டிக்கிருக்க பின்னாடியா நீயா? எல்லாம் ஒண்டிகளா பாருங்க, ஒன்று சேர்ந்துக்கிறீங்க. ஏறு வர்றேன், உங்களை கரை விட்டு இறங்குங்க, இங்கே வர்றேன். பெரிய ஆடு இருக்குல்ல அதுக்கு தான் வாய்க்கா தான் முட்டும். ஓய் ஊமிச்சே இந்த பரவ, எந்தெந்த முட்டிக்கு இருக்குது. ஓய் கருவச்சே, இந்த வேலை தானே ஆகாதே, வாரு பின்னாடியே போய் வர தள்ளுறது. இங்கே எதுக்கு வர்றேன்றா, நீங்களா இருக்கணுன்றீங்க? ஏன் வெளியிலேருந்து ஆளில் வரக்கூடாதா, உள்ளூருக்குள்ளே வரக்கூடாதா? கருவச்சி கருவச்சி, இந்த குட்டிக்கு மருந்து கொடுத்துருக்குங்க. பாப்போம் எப்படி இருக்கு, நாட்டு மருந்து கொடுத்து பார்த்து எதுவும் சரியாக கேட்கல. குட்டி எதுவுமே நல்லா தான் இருக்குது, குட்டியுமே தலை வளைக்கல, வகுர் ஊற்றலை. இந்த பச்சை தான் சேரலை நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்க மாத்திரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கொஞ்சம் சும்மா சரியாகும்னு நினைக்கிறேன். தண்ணி மட்டும் குடிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தண்ணி குடித்தா மறுபடியும் கழிச்சிக்கிட்டு தான் இருக்கும். இந்த மூலிகை குட்டிலாம் ஒரு வாரத்தை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சிச்சுங்க, சரியான அந்த வீடியோ போட்டுருக்கு நினைக்கிறேன். சரியான மழையில் அப்படியே இவங்க மழையும் மெஞ்சிக்கிறதுக்கே கீழே துணிக்குள்ளேயும் தார்க்க போட மாட்டாங்கன்னா தண்ணி ஏகப்பட்ட குட்டியெல்லாம் அப்படியே தண்ணியிலேயே கடைஞ்சி தூக்கம் இல்லாமல் கிடச்சி ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த குட்டி அவரே சொன்னாப்பில்ல என்னெல்லாம் காப்பாற்ற முடியாது, ஏன்னா குட்டி நிறையா இருந்துச்சு, நிறையா மாற்றிட்டாங்க. இப்போ அதனால் குட்டியவே இந்த மாதிரி வளர்க்குற கட்டாக கட்டாக காய அடிக்காமலே கொடுத்துட்றாரு. காய அடிக்கும் மாதிரி அதாவது கறிக்கட்டுக்கு எதுவுமே கசாப்பாடைக்கு போக விடாமல் இங்கேயே வளர்க்கறதை கொடுப்போம். ஏன்னா இது பழைய அந்த பழைய தரத்து ஆடா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி மூலி குட்டி வாங்கிட்டு வந்தாங்க தூத்துக்குடி. அப்போ வாங்கின மூலியிலேருந்து அப்படியே வர்க்கத்தை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் நம்மக்கிட்டே இருந்தால் சத்துருவோம் பாதுகாப்புலேருந்து அப்படியே கேட்குற ஆள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ப்பு கேட்குற ஆள் மட்டும் கொடுக்குறாங்க. நானே யதார்த்தமாக கேட்டு பார்த்தே சரி ரைட்டு கொடுத்துட்டாங்க, மொதல் கொடுக்க யோசிக்கல, அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டாங்க. நம்ம ஓகேன்னு சொன்னே தூக்கிடணும், இந்த மாதிரி குட்டிலாம் கிடைக்காதுங்க, ரேருங்க, கிடைக்கிற வரைக்கும் எடுத்து வச்சுக்கிறணும். சும்மா சொல்லக்கூடாது, இந்த மூலி குட்டி அவங்களும் நல்லா வளர்த்தாங்க. அவங்க 2 மலைக்கு தான் நனைய விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்து இந்த குட்டி நல்லா மேய்ச்சிருச்சு, நம்மக்கிட்டே ஒடுங்கிச்சு, ஒரு 2 நாளில் ஒடுங்க ஆரம்பிச்சிருச்சு. காரணம் கொஞ்சம் கத்தி ஒடுங்கி தான் தேரும், ஒன்று ஒன்று கூட்டத்தை விட்டு மாறும்போது அப்படி தான் ஒடுங்கி தேரும், அதுக்கப்புறம் பழகிக்கிறோம். ஏய் குட்டியாம்மா குண்டு சட்டியாம்மா, அவங்க ஓடி போயிட்டாங்கம்மா, என்ன பண்ணிக்கிருக்கம்மா, ஓடியா ஓடியா ஓடி ஓடி ஓடியா. இந்த ஸ்கைஃபால் கடலுக்கே பூட்டா, இந்த என்னாச்சு முடிந்த இந்த ஸ்கைஃபால் இந்த 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 இல்லை ஏன் கோச்சிக்கிருக்க, உள்ள எடுத்துட்டியா குத்த விட்டியா, இங்கே ரத்தம் வந்துருச்சுங்க, ரத்தம் வந்துருச்சு. அதுக்குள்ளே அவசரப்படாதானே, காலை உண்டானு அவசரப்பட்டல, என்ன கிட்ட பார்க்குது என்னண்டு, ரத்தம் வந்தால் முள் இருக்காது, பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அந்த முள் தான் நல்லா குத்தி ஒடிஞ்சு வச்சே, ஆகா முள் கிடக்கா, இந்த கால் சாச்சா நடக்கிறா, ஆகா எனக்கும் முன்னாடி ஒரு முள் இருக்கா, அந்த முள்ளுக்கு அங்கிட்டு செம்பிளியாடி சத்தம் கேட்குது, அந்த சத்தத்தை கேட்டு ஓடுது, அதெல்லாம் மடக்கணும், விட்டா பூச்சா முடித்தான் பொட்டமாக ஓடிடும். ஏய் யாரும் வெளியே வரக்கூடாது, நெல்லுங்க நெல்லுங்க, அந்த ஆடு எங்கிட்டு தாக்கா வந்துக்கிருக்கு. அதனால் சத்தத்தை கேட்டு மணி சத்தத்தை கேட்டு இந்த குட்டி வர கத்திக்கிருக்கு, கொஞ்ச நேரம் மடக்கிட்டா போதும். விட்டு உனக்கு சந்தடி கிடக்கு நேரமாக இது, ஓடி 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 வா.
அந்த ஆடு வரக்குள்ள முள்ளுக்கு போய் ஓடியா 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 கமான் கைஸ் கமான் ஜீவராசிகளை ஓடியா ஓடியா அக்பர் பூச்சி ஒரு பக்கம் வாட்டியா வர்றா சட்டையை பத்தி எல்லாம் திப்புட்டேன் நம்ம பூச்சியை கட்ட இப்போ தாங்க இந்த இடத்துலவே புல்லே நல்லா கொடி கொடியாக தழுக்குது வரைக்கும் இதெல்லாம் கொடி நல்லா தழுக்க ஆரம்பிச்சிச்சு அதான் அங்கே ஒரு தோட்டம் தெரியுதா அந்த தோட்டம் அதுக்கு பின்னாடி இருக்க மூணு தோட்டமும் சுற்றி இருக்க வேப்பங்குளையெல்லாம் வெட்டி தள்ளினாங்க இருக்க பசங்க ஒரு வேட்டை நல்லா அடித்து நல்லா சாப்பிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடித்து இன்றைக்கி ஒரு நல்லா வேப்பங்குளையாக அமைச்சிட்டாங்க நீங்கள் பயவில் ஸ்பெஷல் விருந்து இன்றைக்கி பிரியாணி தான் நல்லா தின்ட்டு சாமி வந்து கம்மு நின்றுருக்காங்க இல்லட்டினா லொங்கு லொங்கு லொங்குன்னு ஓடுவாங்க சரி நண்பா ரொம்ப இருட்டாக போச்சு கிட்டத்தட்ட மணி 6:30 ஆக போகுது அப்படியே மேஜிக்கிறதுனால பொறுமையாக மேஜிக் போகிறோம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் யாராவது புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக ஒரு லைக் லைக் லைக்காக போட்டு விட்ருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அடுத்த இதே மாதிரி புதுக்கில் பெரிய வேலை சந்திக்கிறேன் பாய் 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 ரெண்டு ஆண்மையில் அப்பா இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் கெட்ட பாருங்கள் அவருக்கு அப்பா இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு நம்ம மாட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இவர் சண்டை போட்டுக்கிட்டே தெரியுது